நான் இன்னும் கூட உங்கள் மூலிமா ஒன்று கேட்குறேன். பல்வேறு காலகட்டங்களில் ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த திருத்த சட்ட மசோதாவை எந்த நிலைப்பாடுகளை அவர்கள் எடுக்கிறார்கள்? இது வரைக்கும் வந்து அதற்கான அந்த எதிர்ப்பு குரலை அவர்கள் பதிவு செய்யவில்லை. 2020 ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இது சம்பந்தமா. அப்ப முதலமைச்சர் அவர் இருக்கும்பொழுது எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு கடிதமும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்க பாப்பா உங்களை. தொழிற்சங்கம் நடத்துவது வேறு, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் வேறு. வெளிப்பட்ட தவறான கருத்துக்கள் சொல்லக்கூடாது. இல்ல சார், தவறான கருத்துக்கள் தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். சட்ட மசோதா இன்னைக்கு தான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்றாங்க. நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அவர்களே கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. நான் கேட்கறது வந்து அதிமுக நாடாளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை உண்மையாலுமே நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கிற ஒரு இயக்கமாக இருக்குதுன்னா இதற்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்யணும் தான் நான் சொல்கிறேன். நான் பல்வேறு மாநிலங்களை எதிர்ப்பு குரலை பதிவு செய்கிறாங்க. இந்த திருத்த மசோதா வேண்டாங்கிற கருத்தை வலியுறுத்துகிறாங்க. அதில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மனு தளபதி அவர்கள் ஒட்டு மொத்தமாக மக்களுக்கு, ஏழை மக்களுக்கான ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய சட்ட மசோதா என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி கடிதங்களை எழுதியிருக்கின்றார். இதுக்கு அதற்கான குறிப்பாக இன்றைக்கி நான் சொல்கிறது, ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இன்று நாடாளுமன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்டதற்கு காரணமே திமுக தான். அதற்கு மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்த நடவடிக்கை, நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் மாண்புமிகு டிஆர் பால் அவர்கள் கொடுத்த அங்கே அவர்கள் பேசிய பேச்சுக்கள், கொடுத்த அழுத்தங்கள் மூலமாகவே ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இன்று அனுப்பப்பட்டிருக்கின்றன. சார், முழுக்க முழுக்க இது தனியார் மயம்தான். இப்போ நம்முடைய கட்டமைப்பு சார், நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரு, நம்முடைய லைனு, எல்லா ஒட்டுமொத்த கட்டமைப்பு நம்மளோடது. ஆனால் எந்த கட்டணமும் செலுத்த மாட்டாங்க. தனியார் வந்து அதில் அந்த கட்டமைப்பை பயன்படுத்தி நாங்கள் மின் விநியோகம் செய்வதற்கான உரிமங்களை பெறுவேங்கிறாங்க. அந்த உரிமை கூட வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே ஒன்றும் அனுமதி வழங்கணும், இல்லைன்னா மறுக்கணும். இது ரெண்டு இல்லைன்னா தானாக அனுமதி பெறப்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்படும் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அதிகமான வருமானம் வரக்கூடிய தொழிற்சாலை இருக்கக்கூடிய இடங்கள், அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர் இருக்கக்கூடிய இடங்களில் தனியார் துறை வந்து விநியோகத்தை கையில் எடுத்துக்கிட்டு விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடிய இடங்களில் விட்டுருவாங்க. 100 யூனிட் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு மின்சார விநியோகத்தில் அதில் கொடுக்க மாட்டாங்க. விசைத்தறி நெசவாளர் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் இணைப்புகளுக்கு அவங்க மின் விநியோகம் செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் குறிப்பாக வந்து இருக்கக்கூடிய அந்த இலவச மின்சாரம் என்பது முழுவதுமாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை இந்த சட்ட மசோதாவில் இருக்குது. இல்லை சார், ஸ்டாண்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாடாளுமன்றத்தில் தங்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்து சொல்லப்பட்டு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஸ்டாண்டிங் கமிட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து முழுமையான அதற்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்வார்கள். சார், எல்லா மாநிலத்தினுடைய மின்வாரியமும் நஷ்டத்தில் இயங்குங்கிறதுக்காக வந்து ஒரு ஏழை மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு, நீங்கள் சில நேரங்களில் சொல்கிறாங்கள்ல, எதெல்லாம் வந்து வருமான, அதாவது லாப நோக்கில் செயல்படக்கூடிய துறைகள், எதெல்லாம் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அதை மக்களுக்கான செயல்பாடுகள் திட்டங்களை கொடுக்கக்கூடிய துறைகள் நம்ம கணக்கெடுக்கிறோம். இப்போ நீங்கள் கல்வித்துறை எடுத்து லாப நோக்கில் பார்க்க முடியுமா, இல்லை மருத்துவத்துறை எடுத்து லாப நோக்கில் பார்க்க முடியுமா? 100 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஏழை மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, 1 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த 1 கோடி பேருக்கும் வந்து மின்சாரத்தை கொடுக்கறது யார்? தனியார் துறை மூலமாக வந்து பெரும் முதலாளிகள் வந்து இதுக்குள்ளான விநியோகத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா இந்த 1 கோடி மக்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாயிரு. ஆமாங்க சார், நம்ம வந்து நம்மளுடைய மின்சார விநியோகம் சம்மந்தமாக நம்ம வந்து இதில் போய் பார்க்குறோம். நம்ம இப்போ அங்கே பார்க்கும்போது அந்த உரிமையை கூட வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய அங்கே இடத்துக்கு மாற்ற முயற்சிக்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த மாநிலத்துக்கு இதில் எந்த விதமான விநியோகத்தில் பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த உரிமையும் கிடையாது, உரிமை லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய உரிமையும் கிடையாது, எந்த விதமான உரிமையும் மாநில அரசுக்கு இல்லை, மின்சார வாரியத்துக்கு இல்லை. அது ஒட்டு மொத்தமாக ஒன்றிய அரசு தான் செயல்படுத்தும், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஒன்றிய அரசினுடைய ஒழுங்குமுறை ஆணையம் என்ன உத்தரவுகளை பிறப்பிக்கிறதோ அதைத்தான் மாநில அரசினுடைய ஒழுங்குமுறை ஆணையம் கடைபிடிக்க வேண்டும் என்று சட்ட திருத்த மசோதாவில் வருகின்ற பொழுது நேரடியாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான முழு முயற்சிகளை ஒன்றிய பாஜக அரசு எடுத்திருக்கிறது. அந்த ஒன்றிய பாஜக அரசு எடுத்த அந்த முயற்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். தனியாருக்கு அனுமதிகளை கொடுத்துறீங்க, உங்களுடைய கட்டமைப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, வருமானம் வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மின் இணைப்புகளுக்கு மட்டும் தனியார் மின்சார விநியோகம் செஞ்சிடறேன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ ஏழை மக்களுக்கான விநியோகம் எங்கேருந்து செய்வீங்க? ஏழை மக்களுக்கான விநியோகம் எங்கேருந்து செய்ய முடியும்? இல்லை சார், நான் கேட்குறது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறோம்,
தனியார் எல்லாம் வந்து வருமானம் வரக்கூடியவங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா ஏ விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் கொடுப்பதற்கான அதில் சரத்து எங்கே இருக்குது? கொடுப்பேன்னு எங்கே சொல்லியிருக்காங்க? நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, கொடுப்பேன்னு எங்கே சொல்லியிருக்காங்க? மாநில அரசுகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அதே அந்த நடைமுறைகளை இதில் பின்பற்றப்படணும்னு சரத்து எங்கே இருக்குது? சார் நான் சொல்கிறது மறுக்கணும் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லணும்ல, விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் இதில் தொடர்ந்து வழங்கப்படணும்னு சொல்லணும்ல சார். நீங்கள் இல்லை மறுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தேவையில்லை, கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு தான் தேவை. யார் யார் கொடுக்குறோங்கிற சொல்கிறது தான் இது தேவை. மறுக்கிறேன்னு சொல்ல நாங்கள் அதில் கொடுக்குறேன்னு சொல்லலை, நாளைக்கு திருப்பி சொல்லுவாங்க. அதான் வரும் நடைமுறையில். சார் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் கடந்த முறை இதை முயற்சி செய்த பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடுமையான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டன. அதற்கு பிறகு நிறைய மாற்றங்களை உள்வாங்கி நிறைய மாற்றங்களை இவங்க கொண்டு வர்றாங்க. குறிப்பிட்டாப்பில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸே வந்து நாங்கள் யாருக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒழுங்குமுறையானதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மாநில அரசுக்கு இதில் என்ன அதிகாரம் இருக்குது? ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய கட்டமைப்பு சார் இது. நீங்கள் கார் வாங்குவீங்க, நீங்கள் லோன் போடுவீங்க, நீங்கள் இஎம்ஐ கட்டுவீங்க, உங்கள் சொந்த காசில் கார் வாங்கி நான் டீசல் மட்டும் அடித்து ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் ஏற்றுவீங்களான்னு கேட்குறேன் நான். எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறேன். இது அவங்ககிட்ட தான் சார் நீங்கள் கேட்கணும். இல்லை கொடுக்கறதுக்கு ஆதரவு என்ன தவறுகளாக இல்லை தவறுகளாக சொல்லு சார். நான் இது அரசியலில் கூட நான் எடுத்துக்கோன்னா, இது சாதாரண சாமானிய மக்களுக்கான ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திருத்த மசோதாவாக இருக்குது. இதில் ஒட்டு மொத்தமாக எல்லா அரசியல் கட்சிகளும் அதற்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்யணும். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த சட்ட மசோதா வருகின்ற பொழுதும் சரி, அல்லது அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் வந்து விவாதிக்கின்ற பொழுதும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் அதே போல் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எதிர்ப்பு குரலை பதிவு செய்யணும். அதைத்தான் நானும் இப்போ இங்கே சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறீங்களா எவ்வளோ பேர்த்துக்கு என்ன பாதிப்பு வரும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இது அரசியல்னு நினைக்கிறீங்க? இல்லை ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு விஷயம் கேள்வி கேட்குறதுல என்கிட்ட கேட்குற கேள்வியே வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கிட்ட கேளுங்களேன், $143 வந்து நீங்கள் நிலக்கரி இறக்குமதி செய்கிறீங்க தமிழ்நாடு அரசாங்கம், ஏன் சார் $203 வந்து ஒன்றிய அரசு எல்லா மாநில அரசுகளுக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கு $203 இறக்குமதி செய்கிறதுக்குன்னு யாராவது கேட்குறோமா? யாருமே கேட்குறது இல்லையே. $410 சிலிண்டர் வந்து இன்றைக்கி 1120 ரூபாய்க்கு விற்கிது சார், ஏன் சார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு பேட்டி கொடுத்தப்போ கூட யாரும் கேட்கலையே $410 சிலிண்டர் நீங்கள் 1120 ரூபா இருக்குது, ஒரு வரி சேர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கலாமே சார், ஒரு வரி சேர்த்து பேசியிருக்கலாமேன்னு சொல்லியிருக்கலாமே, $54 இருந்த டீசல் இன்றைக்கி $94 விற்கிது, ஏன் சார் ஒரு வரி சேர்த்து பேசலன்னு கேட்டிருக்கலாமே அரசு? அதான் இது சார் சார் ஒரு விஷயம் இல்லை ஒரு ஒரு தவறாக சொல்லிக்க வேண்டாம். நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அரசியல் எங்கே வருதுங்கிறது இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்த மசோதா வந்ததால் வந்து இந்த அரசியல் நாங்கள் இன்றைக்கி பேசுகிறோம். இல்லைன்னா இது வரைக்கும் பேசணுமா? இல்லையே. இதில் எங்கே அரசியல் வருது? நம்முடைய உரிமை பறிக்கப்படுகின்ற பொழுது, தமிழகத்தினுடைய உரிமை பறிக்கப்படுகின்ற பொழுது, நம்மக்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை ஒன்றிய அரசு பறிக்க நினைக்கின்ற பொழுது அதற்கான எதிர்ப்பு குரல், நம்முடைய உரிமை நம்ம நிலைநாட்டணும்ல, அப்போ அதுக்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்யணும்ல, இதில் எங்கே அரசியல் வருது? இதில் எந்த விதமான அரசியலுக்கும் இடம் கிடையாது. சார் ஒரு கருத்தை நான் சொல்கிறது நீங்கள் உள்வாங்க மாட்டேங்கிறீங்க. 1000 யூனிட் பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த ப்ரைவேட் கொடுப்பாங்க சார் சப்ளை, 100 யூனிட்டுக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு யார் கொடுப்பா? 1000 யூனிட் பயன்படுத்துகிறவங்க அதிகமான கட்டணம் கட்டுவாங்க. நாளைக்கு வந்து அந்த தனியார் வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு என்ன நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதை கட்டணும். அந்த தனியார் துறையை வந்து என்ன மேலே ஒன்றிய அரசினுடைய ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லுதோ அந்த கட்டணத்தை அந்த தனியார் துறையை நிர்ணயம் செய்வாங்க. அப்போ நீங்கள் அன்னைக்கு நாளைக்கு என்ன அன்னைக்கே நீங்கள் உங்களுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கல, நீங்கள் ஏன் கருத்தை பதிவு செய்யலன்னு கேட்பீங்க. யாரெல்லாம் வசதி படைத்தவங்களோ, யாரெல்லாம் அதிகமான மின் நுகர்வோர் இருக்காங்களோ, அதிகமான யூனிட்டை பயன்படுத்தக்கூடியவங்க அவங்களுக்கு தனியார் துறை மூலம் இதில் மின்சாரம் வழங்குவதற்கான ஒரு வழிவகை, ஏழை மக்களுக்கு 100 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இலவச மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு வழங்குவதற்கான எந்த விதமான பாதுகாப்பு இதில் இல்லை. அதான் சொல்கிறேன் சார், பிரைவேட்டில் யூஸ் பண்ணும்போது காசு வாங்க மாட்டேங்குது சார், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது இந்த பில் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்தால் பிரைவேட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க எனக்கு புரியல, பிரைவேட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி டிரான்சிட் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பில் அமெண்ட்மெண்ட் இருந்தால் பிரைவேட்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்க, வீலிங் சார்ஜஸ் அவங்கள்ட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது மாறுபட்ட கருத்து சார். நான் என்ன சொன்னால், நம்முடைய கட்டமைப்பை தனியார் துறையை பயன்படுத்த இதில் முயற்சிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். நம்ம அரசு நிர்வாகம், அரசு நிர்வாகத்தில் நம்முடைய மின்சார வாரியம் இருக்கிற நடைமுறை தான் இப்போ சொல்கிறோம். நீங்கள் புது அறிவிப்புக்கு போவேணா,
நம்முடைய கட்டமைப்பில் என்னெல்லாம் இருக்கோ அதை இலவசமாக அவங்க பயன்படுத்துவாங்கிறாங்க. தனியார் துறை வந்து இலவசமாக எடுத்து பயன்படுத்துவான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகள் தான் நம்ம நடைமுறைகளை பின்பற்றுறோமா தவிர எந்த விதமான புதிய முயற்சிகள் நம்ம இதில் எடுக்கலை. புதிய முயற்சிகள்னால் மாற்றங்கள் எதுவும் நம்ம செய்யலை. அதனால் இப்போ இவங்க நம்மளுடைய கட்டமைப்பு முழுசாக நான் தனியார் துறையை பயன்படுத்திக்கேன்னு சொல்லும்போது எல்லா மிஷினரியும் எல்லாவுடைய மொத்த கட்டமைப்பு நம்மளோடது. தனியார் துறை இதில் எப்படி அவங்க நான் ஒன்று கேட்குறேன், அதே இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நண்பர் நீ கேள்வி கேட்குறவங்களாம் ஒன்றிய அரசுகிட்ட என்ன கேட்கலாம், இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்கிட்ட என்ன கேட்கலாம், சார் ரைட் சார் நீங்கள் தனியாருக்கே கொடுக்குறீங்க ரைட்டு, நீங்களே டிரான்ஸ்ஃபார்மர் போடுங்க, நீங்களே போல் போடுங்க, நீங்களே கம்பி போடுங்க, நீங்களே சப்ஸ்டேஷன் போடுங்க, எல்லா கட்டமைப்பும் நீங்களே உருவாக்குங்க, அப்போ நீங்கள் கொடுங்கன்னு கே இதுதானே இயற்கையாக இருக்கும். ஒரு அரசினுடைய கட்டமைப்பை ஒரு மின்சார வாரியத்தினுடைய கட்டமைப்பை எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஒரு தனியார் நிறுவனம் பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு வழிவகைகள் வழிமுறைகள் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதான் சார் இப்போ நம்ம தான் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கோம் இந்த சட்ட மசோதா வரக்கூடாது, நம்ம அதான் சொல்கிறோம் நாடாளுமன்றத்தில், அதுதான் நம்ம சொல்கிற உரிமையை சொல்கிறோம். இல்லை அடுத்த கட்டம் இன்றைக்கி இதுதான் சார், இன்றைக்கி தான் அந்த பில்லு கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக வந்து நீ மனு முதலமைச்சர் சில முடிவுகள் எடுப்பாங்க. ஏற்கனவே நான் கூட சொன்னேன் தலைமை என்னுடைய மின்வாரிய மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தை நான் சொன்னேன் இரண்டு ஒரு நாட்களில் வந்து அதற்கான குழு அமைக்க இடையில வந்து விடுமுறை நாட்கள் ரெண்டு மூணு நாள் வந்தெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க பரவாயில்ல. இரண்டு ஒரு நாட்களில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஊதிய உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கான குழு விரைவில் அமைக்கப்பட இருக்கின்றன. கேங்மேன் சம்பந்தமான அந்த குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது அது சம்பந்தமான விசாரணையில் அதாவது ஆய்வில் இருக்காங்க. அந்த கேங்மேன் எடுக்கலாமா எடுக்க முடியாதா சட்ட விதிகள் என்ன சொல்வது என்பது சம்பந்தப்பட்ட குழு அறிக்கைக்கு பிறகு அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கும். இன்னைக்கு இன்னைக்கு முக்கியமான பில்லு நாட்டோட பில்லு அதாவது ஒரு கேள்விக்குறியா ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விக்குறியான பில்லு அதை நீங்கள் எடுத்துங்க. நாளைக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன பேட்டி வேணுமோ நான் சொல்கிறேன்.